வணக்கம். நான் கதிர், ஜனநாயக போராளிகள் கட்சியின் பொதுச் செயலாளர். இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் திருப்பி கதைக்கிறதா? ஆ, இப்படியே கதைக்கட்டா. இந்த முக்கியமான ஒரு காலகட்டம், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. மக்கள், நமது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வாக்களித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நாம் நமது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவுபடுத்தலும் நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? உண்மையிலே நாங்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து பெரும்பான்மையான பேரம் பேசுகின்ற ஒரு சக்தியாக அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பாவிட்டால் மிக மோசமான விளைவுகளை எமது தாயக பகுதியிலே நாம் சந்திக்க நேரிடும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு அரசியல் தலைமைத்துவம் சிதைக்கப்படும் சூழல் உருவாக்கப்பட்டு நிற்கின்றது. தென்னிலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அரசியல் ரீதியான திருத்த சட்டங்களும் நிறைவேற்றுவதற்காக தென்னிலங்கை அரசாங்கம் போடுகின்ற அந்த சதி திட்டத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பது அவர்களுக்கு மிக இடைஞ்சலாக இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைப்பதற்கான நோக்கோடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் 72 உருவாக்கப்பட்ட அரசியல் ஜாப்பின்படி 19 திருத்த சட்டங்களை உள்ளடக்கின இந்த யாப்பு இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நியாயங்களை வழங்கக்கூடிய வகையில் அங்கே இல்லை. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தேவையற்ற அதிகாரங்களை உள்ளடக்கப்பட்ட ஒரு ஜாப்பாகத்தான் இன்று வரைக்கும் இந்த இலங்கையினுடைய ஜாப்பு இங்கே இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே வந்து அந்த ஜாப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அதை நாங்கள் பலமுழக்க செய்வோமாக இருந்தால் எதிர்காலத்தில் சிங்கள தேசத்தினுடைய திட்டங்கள் அனைத்தும் தமிழ் மக்கள் மீது போடப்பட்டு தமிழ் மக்களை அடக்குமுறையால் ஆள்வதற்கு சிங்கள தேசம் கங்கணங்கட்டி நிற்கின்றது. உண்மையிலேயே வந்து எங்களுடைய மக்கள் தொடர்பாக கரிசனை உள்ள அரசியல் தலைமைத்துவங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்காக இந்த காலத்திலே உழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எமது மக்கள் வாழ்வாதாரத்துக்காகவோ அல்லது அபிவிருத்திக்காகவோ தங்களுடைய பிள்ளைகளை இந்த போராட்டத்திலே இணைக்கவில்லை. அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். உண்மையில் வந்து அந்த உயிர்களை தியாகம் செய்த எங்களுடைய மக்கள் இன்று அபிவிருத்தி புனரமைப்பு என்ற போர்வையிலே தென்னிலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கி விடப்பட்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள், ஒட்டுக்குழுக்கள், சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று அந்த விடயத்தை தமிழுடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்த முனைகின்றது. தமிழர் தாயக பகுதியிலே நாங்கள் ஆயுதமுயந்தி போராடின காலத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வந்து ஒரு தன்னிரவு பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. தங்களுடைய சொந்த முயற்சியில் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்தார்கள். அந்த வகையிலே வந்து தங்களுடைய உரிமைக்காக, இனத்தினுடைய உரிமைக்காக தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் இந்த போருக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளையும் உயிர்களையும் அர்ப்பணிக்க கொடுத்த அந்த மக்கள் இன்று வெறும் வாழ்வாதாரத்துக்காகவோ அபிவிருத்திக்காகவோ அல்லது ஏனைய கட்சிகளினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவோ தங்களுடைய உணர்விலிருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்கின்றோம், இந்த யுத்தம் நடந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் வந்து நமது தமிழ் மக்களின் நிலங்களை அபகரித்ததும்
मकोते सीधा अभिवृद्ध इंवराम तुम्हें अद्कूर वेवान अंत विडयते इे पड़ी तमिल्देश मीन सीधे पलते कुर्चा आंका तमिल मे अटक आंवांगम मुयक इंकी वीद वीडियो आलय सकल इंड पार्कल उन्मे राणवे कुविक राणव प्रसन्नमें मक அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகின்றது நான் அண்டை பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் கூட நிலாவர சந்தியில் நான் அந்த வீதியால் வந்து கொண்டிருந்த போது இராணுவம் வீதி தடைகளை போட்டு நிற்கின்றது அந்த வீதியால் வருகின்ற நமது பெண் பிள்ளைகளை பார்த்து கேலித்தனம் செய்து நிற்கின்றது அந்த பிள்ளைகள் அந்த வீதிகளால் போக முடியாமல் இருக்கின்றது இது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் தொடரலாம் நான் நினைக்கின்றேன் செம்மணி புதகுளியில் நடந்த சம்பவங்கள் வித்யா போன்ற சம்பவங்கள் கூட இங்கே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தில் வந்து நீங்கள் உண்மையிலேயே தெளிவாக யோசிக்க வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் ஐக்கியப்பட்டு ஒன்றுபட்ட சக்தியாக தமிழினம் தலை நிமிர்ந்தால் மட்டுமே இங்கே எமக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அழிக்கப்படுவோம் எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக தான் நாங்கள் இன்று சிந்திக்கின்றோம் கடந்த காலங்களை விட எதிர்காலத்தில் நமது நிலைமை எவ்வாறு அமைய போகும் என்பதை தான் நாங்கள் இன்று சிந்தித்து நிற்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடுகள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுடைய கருத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் புதிய வேட்பாளர்களை கூட இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கின்றது வேட்பாளர்களை களமிறக்கி நிற்கின்றது மக்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறுவதற்காக நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நமது உண்மையிலே நமது தமிழினம் ஆகிய நாங்கள் எங்களுடைய கடமை இந்த கடமை என்பது வந்து எங்களோட நான் நினைக்கிறேன் நான் முதல்ல இந்த ஊடக சந்திப்புகளில் சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய தலைவர் வெள்ளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் தமிழ் மக்களுக்கு வழங்கிவிட்டு சென்ற கடமை தான் இந்த கடமை எங்களோட இருக்கிற ஒரே ஒரு மிக பெரும் பலமான ஆயுதம் என்பது வாக்கு இந்த வாக்குகளால் தான் நாங்கள் எதிரிகளை தாக்கி எமது வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதை நாங்கள் சரியான முறையில் தெளிவாக சிந்திக்க வேணும் உண்மையிலே நாங்கள் யோசிக்கணும் என்றால் இந்த இனம் இந்த மண் புலி ஆட்சி செய்த புலி ஆண்ட மண் நாங்கள் ஒரு வீரமிக்க இனம் எமக்கென்று ஒரு நல்ல வரலாறு இருக்குது இங்கே மானும் மீனும் என்று சொல்லி மக்களை ஆட்சி செய்ய நினைப்பது வந்து நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு கேலிக்குரிய விடயமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் என்ன நடக்க போதுஞ்சு எதிர்காலத்தில் என்னத்தை செய்ய போகிறார்கள் என்றுதான் இங்கே எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக மக்கள் நீங்கள் அனைத்து விடயங்களையும் அறிந்து எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியாக சுபீட்சமாக ஒரு வாழ்வை கட்டி எழுப்புவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் பலப்படுத்துங்கள் நாங்கள் போராளிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான தீர்மானங்களை எடுத்து பயணிக்கின்றோம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து சரியான முறையில் சரியான பாதையில் வழிநடத்தி செல்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் உண்மையில் இதுக்கு நான் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு அமைச்சு பொறுப்புகளை அவர்கள் எடுக்க முடியாது அமைச்சு பொறுப்புகள் எடுப்பதாக இருந்தால் அரசு அவர்கள் இணைந்து அவர்கள் எடுக்கலாம் அதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் அதான் நான் உங்களை சொன்னேன் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அவர்கள் இருக்க முடியாது அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்பு எடுப்பது என்பதும் அரசோடு இணைவது என்பதும் ரெண்டு ஒன்று தான் அவை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே
சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பான கருத்து நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். அப்படி ஒரு நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு நாங்கள் பெருவாரியாக எங்களுடைய இயக்கம் வழங்கின காலம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நானும் இப்போ இயக்கத்தில் இருந்தேன் அப்படி நாங்கள் அறியவில்லை. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவரோடு நாங்கள் கதைச்சிருக்கிறோம். எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவையில் ஒரு திருக்கமான முடிவு எடுப்பினு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தமிழர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்குன்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். மக்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கிறார்களோ அந்த தீர்மானத்துக்கு தான் நாங்கள் ஆதரவு அளிப்போம். இப்போ தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரிய கட்சி. இப்போ அந்த தமிழரசு கட்சிக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் வரலாற்று ரீதியான ஒரு உறவு முறை தொடர்ச்சியாக இருக்குது, ஆயுத போராட்ட காலத்திலையும் அரசியல் காலத்திலையும். உண்மையிலேயே வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரு மிக பிரமாண்டமான வளர்ச்சி பெற்ற காலம் என்றது வந்து அந்த காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருந்தது. நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறது தான் அன்று தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு தனி கூட்டணியாக இருக்கையில் அவருடைய தலைமைப்பிடங்கள் உண்மையில் வந்து தந்தை செல்வா உட்பட ஏனிய அனைத்து தலைவர்களுமே வந்து அவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் தான். இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வரலாறு என்பது வந்து தமிழீழ கொள்கை, அதாவது மக்களுடைய அந்த தமிழ கொள்கையை ஏற்றுக்கொண்டு 76 ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த காலத்தில் வந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக தான் செயல்பட்டது. அகில இலங்கை தமிழர் இல்லை 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 அப்படி இல்லை. என்ன விடயம் என்றால் பிரிவினைகள் தான் இதுக்கு காரணம். தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்போ அங்கம் வகிக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சு தான் தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினார்கள். இப்போ அங்கே இங்கே சூரியன் அங்கே சேவல் கூவும், இங்கே சூரியன் உதிக்கும் என்ற அடிப்படையில் தான் அதை உருவாக்கி கொண்டு வந்தார்கள். தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மையான ஆதிக்கம் அங்கே இருந்தது, விளங்குதானே. இப்போ இது அவர்கள் வந்து இப்போ பிரிவினைகளால் ஒவ்வொரு வரலாற்றை வந்து தனித்தனியை பிரித்து கொண்டு வச்சு கொண்டிருக்கினே தவிர உண்மையிலே வந்து நாங்கள் அனைவரையுமே நாங்கள் ஒன்றாக தான் பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி, ஆனால் அதில் நிலைச்சு நின்று கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் சக்தியாக இன்றைக்கு இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட இலங்கை தமிழ் கட்சி தான் வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தகுதி அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன் அந்த சந்தர்ப்பத்தை முன்னாள் போராளிகள் ஆகிய உங்களுக்கு ஒரு ஆசனத்தை அதை ஒதுக்கி தர முடியும்?
இது ஸ்ரீதரன் இந்த முடிவு எடுக்கலாது. நாங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலையும் வந்து வன்னி மாவட்டத்திலையும் கிழக்குலையும் வந்து எங்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது. மாவேண்ணா என்னட்ட நான் அது இந்த ஊடக உயர்மான யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன் ஒதுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் என்னென்றால் இந்த முறை வந்து நாங்களாக தான் அதை போட்டியிட இல்லைன்னு முடிவு எடுத்து நாங்கள் மாகாண சபையில் போட்டியிட வேண்டும் என்றும் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும், அவர்களை முழுமையாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முடிவை நாங்களான அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. இப்போ போராளி இல்லை இல்லை இப்போ அண்மையில் நான் நினைக்கிறேன் ஒரு மாதம், அதாவது வந்து இந்த 2020 தேர்தலுக்கான நாமினேஷன் போடும்போது அந்த விஷயம் எடுக்கப்பட்டது. மற்றது போராளிகள் வந்து ஒரு அமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சியோடும் டெலோஃப்ளட் போன்ற அனைத்து கட்சி தலைவர்களோடும் அரசியல் ரீதியாக எங்களோட செயல்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய முடிவுகளை அவர் அறிவிக்க இயலாது, அது அந்த கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். சந்தர்ப்பங்களில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை அடிப்படையாக உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை கூட கோரிக்கையாக முன்வைக்காமல் ஆதரவினை வழங்கியிருந்தாங்க. தலைவர் திட்டம் மற்றும் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட விடயங்களில் அவர்கள் ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய செயற்பாடு ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய செயலாளர் என்ற வகையில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கிறதா? அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் எடுத்த முயற்சிகள் திருப்திகரமானது. அது வெற்றியளிக்காமல் போனதற்காக நாங்கள் அவர்களுடைய பிழை என்று முற்றுமுழுதாக சொல்ல முடியாது. அண்டாண்டு காலமாக நடக்கிற விஷயம் இப்போ உண்மையில் வந்து இன்றைக்கு இன்றைய சூழலை பாருங்கள். இன்றைய சூழலில் வந்து 2019 பதினோராம் மாதத்துக்கு முன்னர் எங்களுடைய நிலங்களில் எங்களுடைய பகுதிகளில் வந்து நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக நாங்கள் நடமாடினாங்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கு வந்து இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னு என்ன விஷயத்தை சொல்கிறோன்னா, நாங்கள் இப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு வாழ வேண்டியவர்கள் அல்ல. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கு. உண்மையிலே அது ஒரு பயங்கரமான விஷயம். இராணுவம் எப்படி நிற்குதுன்னு சொன்னால், இராணுவம் கையில் கொட்டனை வச்சுக்கொண்டு நிற்குது, ரோட்டுகளாக்கள் போக இல்லாது அடிக்கிறாங்க. அப்போ இப்படி விஷயங்களை செய்யக்குள்ள வந்து அவங்களுடைய கடந்த காலங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தோடு இணைஞ்சு அவங்கள் செயல்பட்ட விஷயம்ன்றது வந்து ஓரளவுக்கு அதை நாங்கள் வரவேற்கத்தான் வேணும். இல்லைன்னு சொல்லுவோம். என்ன தமிழ் தேசிய கூட்டம் எப்போ பிடிச்சி நாங்கள் எல்லாத்த நீ செய்யடாப்பான்னு சொல்லி நாங்கள் கேட்கல. ஏன்னா நாங்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து அதை நாங்கள் இன்னும் ஊக்குவிக்கணும். அதுதான் விஷயம். வெளிப்படையாக நாங்கள் பார்க்குறோம் தானே மாற்றம் எப்படி இங்கே ஏற்பட்டிருக்குன்ட்டு. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கு வந்து சிங்கள கட்சிகள் அதாவது அரசாங்கம் சார்ந்த கட்சிகள் வந்து இன்றைக்கு எலெக்ஷனில் வந்து வடிவாக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு கரைச்சல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான பரப்புரையில் கூட இங்கே செய்யாமல் அளவுக்கு இருக்குல்ல. உண்மையிலே வந்திருந்தால் இந்த வாழ்வாதாரம் என்ற விஷயம் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது உறவுகள் அமைப்புகள் கட்சிகள் என்றதுக்கு அப்பால் நேரடியாக அவர்கள் போராளிகளுக்கு மாவீரர் குடும்பங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டான் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஊடாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? இது யாரும் செய்யலைன்னு நாங்கள் சொல்ல முடியாது.
இன்னொரு விடயம் நாங்கள் இத போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுக்க எங்களுக்கு வாழ்வாதாரம் தரணும் எங்களை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு விடுதலை இயக்கத்தின் போராளிகள். இப்போ எங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அண்ணன் வந்து இருக்கா தலைவர் வந்திருக்கா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை இல்லை அவைக்கு அது செய்யத்தான் நான் உங்களை சொல்லி கொண்டிருக்கேன். நான் அது நடந்து கொண்டு தான் இருக்கு, விளங்கு தானே. இப்போ நாங்களும் முயற்சி எடுக்க வேணும்ன்றதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்றால் உங்களுக்கு நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பால் என்ன முடியும் அந்த விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். விலங்கு தானே, இப்போ முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் போய் அவரை எதிர்பார்க்க முடியாது. அப்போ வேறு அமைப்புகள் இருக்குது, புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த நிதிகள் இங்கே அனுப்பப்பட்டுருக்கு. இப்போ அதாவது வந்து இந்த கைகால் இயங்காதவர்கள்னு சொல்லி ஒரு அமைப்பு இயக்கப்பட்டுருக்கு. ஊனமுற்றவர்களுக்கு இருக்குது, மாவீரர் குடும்பங்களுக்குன்னு சொல்லி அந்த உதவி திட்டங்கள் வந்துருக்கு. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து சில உதவிகளை செய்திருக்கிறார்கள். இதே போல் சிறைக்கதிகள விடுதலை தொடர்பாக வந்து சிறைக்கதிகள விடுதலையும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த முயற்சிகளில் வெற்றியளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. மற்றது வந்து இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், எங்களுடைய ஒரு தன்மானம் உள்ள இனம் நாங்கள். நாங்களும் வந்து அந்த இனத்தினுடைய விடுதலை, இப்போ நான் ஒரு போராளியாக போராடினான் என்றால், இப்போ நாங்கள் ஒரு அரசியல் கட்சியிடம் போய் தொடர்ச்சியாக எங்களுடைய வறுமை நிலையை நாங்கள் முன்வச்சு நிற்கிறது வந்து அது அவ்வளோ ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை. செய்யத்தான் வேணும் இல்லையாண்டு இல்லை. இப்போ இந்த விஷயங்களை கொண்டு வரது யார் என்றால், நாளைக்கும் போராளிகள் என்று சொன்னால் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். சரியா, இப்போ நாங்கள் போராளிகளோட எல்லாரும் கவிச்சு கொண்டான்ருக்கிறோம். அவை தொடர்பில் இருக்கிறேன், அவையோட தேசிய ரீதியான உணர்வோடு இருக்கிற தங்களுடைய சுய பொருளாதாரத்தில் அவையில் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தோட்டம், விவசாயம், பல வகையான முயற்சிகள் அவையே என்று தாங்கள் சுயமாக உழைத்து தங்களுடைய குடும்பத்தை வாழ வச்சு கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள்டே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக வந்து என்ன சொன்னால், ஒரு பரலசாக இருக்கிறவருக்கு நாங்கள் உதவி செய்யத்தான் வேணும். ரெண்டு மாவீரர்களை இழந்த குடும்பங்களுக்கு நாங்கள் தாய் தகப்பனை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். நான் போராளியாக இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து எல்லாமே இயலும்னா என்ன கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை உழைச்சி சாப்பிடலாம். அப்போ இந்த இவ்வாறான விஷயங்களை வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது. இந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது போகிற விஷயம். இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், வெளியில் நிற்கிறாங்க அஞ்சு கட்சி நிற்கிறாங்க. அஞ்சு கட்சி நிற்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு கட்சியும் வந்து ஒன்று சேராது. அப்போ என்ன நோக்கம்ண்டா, உண்மையிலேயே காலங்காலமாக வந்து இல்லைங்க அரசாங்கம் இதைத்தான் செய்தது. அஞ்சு இயக்கம் உருவாகினா என்ன செய்யறேன்னு நாலு இயக்கத்தை வெளியே பிரித்து விட்டுருவாங்க. பிரித்து விட்டு போட அந்த நாலு இயக்கத்தையும் ஒன்று சேர விட மாட்டேன். இப்போ இன்றைக்கு அதே போல தான் நாலு கட்சியை உண்டா வழியில் பிரித்து விட்டு ஒன்று சேர விட மாட்டாங்க. ஏனென்றால் டிஎன்ஏயை உடைக்க உழைக்கிறதுக்காகத்தான் இதை பிரித்து கொண்டு வந்து இதே நாளே ஒன்றா சேர்த்து விட்டோம்னுச்சுனா இப்போ இதை உடைக்கிறதுக்கு வேற ஒரு செக்ஷனை கொண்டு வரணும். அப்போ அந்த தென்னிலங்கையின் அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்துக்கு சார்பாக இவைகள் செயல்படுறதுனால இவையால வந்து ஒரு பெரும் சக்தியை, அதாவது ஒரு மாட்டுத்தலைமை இவையெல்லாம் கொடுக்க முடியாமல் இருக்குது. இவை உண்மையானவர்கள் அல்ல. உண்மையானவர்கள் டிஎன்ஏ பிள்ளைன்னு சொல்லி வெளியில் வாராங்கள்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவங்க வந்து அவங்கள ஒரு பலமிக்க சக்தியை உருவாக்குவோம். அப்போ உருவாக்க முடியாது அவையில், ஏன்னு சொன்னால் அவர் இன்னொரு திட்டத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறார்கள். விளங்கு தானே. அப்போ இருக்கிற இந்த கட்சிகளுக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்காக ஒரு நல்ல கட்சியாக இப்போ எங்களால் இனம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதை இன்னும் பலப்படுத்தி எங்கள் மக்களுடைய கொள்கைகள், அதாவது அடிப்படை அபிலாஷைகளை எப்படி வந்து இருக்க தொடர்பாக அந்த பாதையில் நாங்கள் இதை பயணிக்கலாம். இல்லைங்க சரியோ முடிஞ்சானே.